ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தர்ஷா குப்தா பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்மாக உங்களை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா குக் வித் கோமாளி மூலமாக பயங்கரமாக ஃபேமஸ் ஆனவங்க தான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நாம் இருவர் நமக்கு இருவர் முள்ளும் மலரும் அப்படின்ற சில சீரியல்களில் நடிச்சிருக்காங்க. இப்போ என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அந்த குக் வித் கோமாளி அந்த சீரியல் நடிக்கும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் வரவேற்பு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா வந்துட்டு படிப்படியாக அந்த வரவேற்புகள் குறைஞ்சிடுச்சு. எந்த ஒரு சீரியலையும் இவங்களை பார்க்க முடியல, எந்த ஒரு கடத்திருப்பிழாக்கும் இவங்களால போக முடியல. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, எங்கடா முழுசாக சீரியல் வந்துட்டு நம்மளை மறந்துட போகிறாங்க, அதாவது சீரியல் வட்டாரங்கள் மற்றும் சினிமா வட்டாரங்கள் நம்மளை மறந்துட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சக்கட்ட கவர்ச்சியில் இறங்க ஆரம்பிச்சாங்க. சீரியல்ல நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இவங்க வெளியிட்ட வீடியோக்கள் எல்லாமே, மேடம் நீங்களா இது அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஆச்சு. அதை வச்சுதான் இவங்களுக்கு குக் வித் கோமாளியில சான்ஸே கிடைச்சிது. பட் இன்னும் இவங்களால வந்துட்டு ஒரு சரியான இடத்தை பிடிக்க முடியல அப்படின்றதுக்காக உச்சக்கட்ட கவர்ச்சியான புகைப்படங்களையும் வீடியோக்களையும் வெளியிடுவதை வாடிக்கை வச்சுட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட வந்துட்டு சில வீடியோக்கள் வெளிவந்திருக்கு. இதை பார்த்தா, எப்பா மேம் உங்களுக்குலாம் இன்னுமா வந்துட்டு தமிழ் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இருக்கு. அது மட்டும் கிடையாது, எதுக்காக இந்த அளவுக்கு கவர்ச்சியாக போயிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில படங்கள் நடிச்சுட்டு வாய்ப்பு கிடைக்கலனா கவர்ச்சியாக போவாங்க. பட் எடுத்த உடனே இவ்வளோ கவர்ச்சியாக போயிட்டீங்கன்னா சினிமா வாய்ப்பில் ஹீரோயின் கதாபாத்திரத்தை விட்டுட்டு கவர்ச்சிக்காக மட்டுமே பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு இவங்களுடைய ரசிகர்கள் புலம்பி வந்துகிட்டு இருக்காங்க. எது எப்படியோ உங்களுடைய கவர்ச்சி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச நடிகர் நடிகைகள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.